ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஜாவாவில் கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு டெமோட பார்க்க போகிறோம். ஜாவாவில் கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டேட் எப்படி இருக்கணும், பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கிளாஸ் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் கிளாஸை ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிளாஸை வந்து ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கிளாஸ். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளால் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த கிளாஸையும் ஆப்ஜெக்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். என்கிட்ட ஒரு 2-bedroom வீடு கட்டுறதுக்கான ஃப்ளோர் பிளான் இருக்குது. இந்த ஃப்ளோர் பிளான் எடுத்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கிட்ட போய் எனக்கு 3 வீடு கட்டி கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்களும் வேறு வேறு இடத்துல எனக்கு ஒரு அழகான 3 வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த ஃப்ளோர் பிளானில் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணுன்றதை நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், கலர், ஹவுஸ் டைப். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணுன்றதை நம்ம கிளியராக இங்கே டிஸ்கிரைப் பண்ணிடுறோம். இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் நான் ஜாவா வர்ச்சுவல் மிஷின்கிட்ட கொடுத்து எனக்கு 3 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது, எனக்கு ஜேவிஎம் என்ன பண்ணுன்னா 3 different ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு கிளியராக தெரியும், கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணுன்றதை டிஸ்கிரைப் பண்ணும். ஜேவிஎம் இந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காக கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன சொல்லி பார்த்துருக்கோம். இப்போது இந்த கிளாஸ் வந்து ஜேவிஎம் மெமரியில் எங்கே ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹீப்ன்ற மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். எப்போல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனில் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜேவிஎம் ஸ்டார்ட் ஆகும்போது கிளாஸஸும் இன்டர்ஃபேஸஸும் வந்து இந்த மெத்தட் ஏரியாவில் வந்து ஸ்டோர் ஆகும். எப்போல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அன்ரீச்சபிள் ஆகுதோ, சப்போஸ் வந்து சில நேரத்தில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் போய் அன்ரீச்சபிள் ஆகிடும், அப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து அந்த அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டெமோ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணுன்றதை நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். சில ஸ்டேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பிஹேவியர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். இதில் வந்து நான் 3 ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஜான்ஸ் ஹவுஸ், மைக்கேல் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஹேனாஸ் ஹவுஸ். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த நியூ ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஜேவிஎம் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெமரியை வந்து அலோகேட் பண்ணும். அலோகேட் பண்ண பிறகு அந்த ரெஃபரன்ஸ் மெமரி ரெஃபரன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெமரி ரெஃபரன்ஸ், இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெமரி ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே நம்ம 3 ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணி 3 different ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன சொல்லி பார்த்துருக்கோம். கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.